வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி.இம்மான். என்னுடைய அடுத்த ரிலீஸ் வந்து போக்கிரி ராஜா. இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் லான்ச் Feb 9 நடக்க இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ட்ராக்கையொட்டி நெக்ஸ்ட் வந்து Feb 14 அன்னைக்கு டோட்டல் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டோட்டல் ஆல்பம் லான்ச் வந்து கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் நடக்கிற என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படம். ஏன்னா இட்ஸ் பீன் எ லாங் டைம் நான் கோயம்புத்தூர் வந்து. ஸோ இப்படி ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்காக கோயம்புத்தூர் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கோயம்புத்தூரில் நாட் ஓன்லி மீ, அந்த படத்துடைய டோட்டல் க்ரூ, காஸ்ட், ஜீவா சார், ஹன்சிகா மேம் அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் அண்ட் டோட்டல் அந்த டெக்னிக்கல் க்ரூ எல்லாருமே வரப்போகிறோம். ஸோ வந்து இந்த படத்துடைய ஆடியோவில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் மக்கள் முன்னிலையில். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த ஆல்பம்க்கு. அண்ட் இந்த படம் இந்த மாதம் இறுதியிலே வந்து வர இருக்குது. ஸோ இந்த சாங்ஸ் கேளுங்க, லீகலாக டவுன்லோட் பண்ணி சாங்ஸ் கேளுங்க, இல்லாட்டி ப்ராப்பர் ACD வாங்கி சாங்ஸ் கேளுங்க. அண்ட் இந்த படம் திரைக்கு வரும்போது தியேட்டரில் போய் படம் பாருங்கள். எங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். வேலண்டைன்ஸ் டே ஆக்சுவலாக ரீசன் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்போ தான் எல்லா மெட்டீரியல்லாம் ரெடியாச்சு அப்படி தான் சொல்லணும் உண்மையாக. ஏன்னா நிறையா சாங் ஒர்க்குடைய ரெக்கார்டிங் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு ஜான் எண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபெப்ரவரியில் ஒரு டேட் பார்த்துட்டு இருக்கும்போது வி ஃபெல்ட் ஓகே Feb 14 வில் பி தி ஐடியல் டேட். ஆக்சுவலாக Feb 5th or 6th கொண்டு வரணும்னு நினச்சோம். ஸோ பட் கண்டிஷன்ஸ் இப்போ எப்படி தள்ளி ஆட்டோமேட்டிக்காக அது இறைவனாக பார்த்து Feb 14th தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ இதில் நல்ல லவ் சாங்ஸும் உள்ளே இருக்குது, ப்ளஸ் நல்ல ஒரு மாஸான ட்ராக்ஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து Feb 14th-க்குண்டான தீமுக்கு ரொம்ப ஆப்டான்ற விஷயம் தாண்டி நல்ல ஒரு மாஸான ஒரு ஃபிலிம் சாங்ஸ் லவ் பண்ணுற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பிடிக்கும். அண்ட் இன்னொரு ஒரு ஒரு முரண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Feb 14th அன்றைக்கி இந்த மாதிரி வேலண்டைன் டே அன்றைக்கி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வந்து லான்ச் ஆகுது. ஸோ இன்கேஸ் அன்றைக்கி லவ் அட்டெம்ப்ட் பண்ணி அதை வந்து ஃபெயிலியரான பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாடலாக வேணால் இது இந்த படத்துடைய பாட்டை டெடிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அத்து விட்டால் மேபி தட் வில் பி ஃபார் ஆல் சூப் கைஸ் தேர். ஸோ அதுதான். ஸோ ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த படத்துடைய ஆல்பம்க்கும் அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ்க்கும். இதுக்கு முன்னாடி கச்சேரி ஆரம்பம் வந்து ஒர்க் பண்ணோம். அதில் சாங்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா மியூசிக் சேனலில் அந்த சாங்ஸ்லாம் ரெகுலராக போட்டுட்ருப்பாங்க. வாடா வாடா பையாவாக இருக்கட்டும், அதில் வந்து கடவுளே கடவுளே அப்படின்ற ஒரு ட்ராக்காக இருக்கட்டும், வித்த வித்த கச்சேரி கச்சேரி கலகட்டுதடி, இப்படி எல்லா பாடல்களும் நான் வந்து நிறையா ரிப்பீட்டடாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் சேனலில். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஜீவா சரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த படத்துடைய ஃப்ளேவருக்கு என்ன நாங்கள் வந்து சாங்ஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் படத்துடைய ஹிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் மைண்டில் இருந்தாலும், பட் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைகளோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் என்னுடைய லாங் டைம் ஸ்கூல் படி சிபிராஜ் அவரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து நான் யூனைட் ஆகிருக்கிறது. ஜீவா, ஹன்சிகா ஆஃப்டர் ரோமியோ ஜூலியட் பிறகு இந்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நைஸ் டீம். அண்ட் ராம் பிரகாஷ் சார் இந்த படத்தோட டேரக்டர் இஸ் பீன் ஸோ ஸ்வீட் த்ரூ அவுட் இந்த சாங்கோடைய ஒர்க்கிங் ப்ராசஸில் எல்லாமே இஸ் பீன் ஸோ ஸோ ஸ்வீட். ஸோ ஒவ்வொரு சாங்குமே வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் கரெக்டாக பொருந்தக்கூடிய, அட் த சேம் டைம் ஒரு ஒரு அவுட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, ஏன்னா இப்போது ஆடியன்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு படத்தோடைய கதை அதெல்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் ஒரு பாடலாக தான் அது கேட்க போகிறாங்க. ஸோ அந்த அவுட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போதும் அந்த பாடல் கேட்கும்போதும் அவங்களுக்கு வந்து பிடிக்கக்கூடிய ஈஸியான டியூன்ஸ் இப்படி தான் வந்து இந்த படத்தில் வச்சுருக்கோம். அண்ட் லிரிசிஸ்ட் பற்றி சொல்லணும்னா விவேக் வேல்முருகன் அவர் வந்து 3 சாங்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஒரு சாங் வந்து அருண்ராஜா காமராஜ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இஸ் அபவுட் டோட்டல் மியூசிக் சைடு பற்றி சொல்லணும்னா இதுதான். அண்ட் சிங்கர்ஸ் அத்து விட்டா அத்து விட்டான்ற ட்ராக் அது நான் பாடியிருக்கேன். அண்ட் அத்து விட்டா ட்ராக்குக்கே வந்து இன்னொரு ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து விஷால் டட்லானி மியூசிக் டைரக்டர் அவர் பாடியிருக்காரு. கூட ரூட் அப்படின்ற ஒரு பையன், அந்த பையன் வந்து ரேப் பாடியிருக்காரு. அண்ட் பப்ளி பப்ளி அப்படின்ற ஒரு ட்ராக்கு, இது வந்து பப்போன் அண்ட் மரியா ரோவின்சென்ட் பாடியிருக்கிறாங்க. அண்ட் தாரு டாரா அப்படின்ற ஒரு பாடல், இது ஒரு வில்லன் பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாங்கு. இது திவ்யாகுமார் எனக்கு ஏற்கனவே சிலுக்குமரமே பாடல் மூலிமா எனக்கு வந்து பாடினார். ஸோ அவர் இந்த பாடல் வந்து பாடியிருக்காரு. அண்ட் ரெயின் ரெயின் கோகோ, குட்டி பூவை நீ குத்தாதே போப்போ அப்படின்ற ஒரு பாடல், இது வந்து நீத்தி மோகன் அண்ட் வருண் பரந்தாமன் பாடியிருக்காங்க. இது ஒரு ஃபன் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு வந்து டாக் பண்ணியிருக்காங்க க்ரூ. ஸோ இதில் அந்த ஒரு ஃபேண்டசியான விஷயங்கள் வந்து இருக்குது,
அதுக்கு வந்து முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ஒரு பிளேஸ் ஒரு ஒரு முக்கியமான ரோல் இந்த ஒரு படத்தில். அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் தான். ஸோ ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்த்து நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு படம் தான். லவ்ன்றது அது ஜஸ்ட் ஒரு இன்டிகிரல் பார்ட் தானே ஒழிய அது வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது நிறைய படத்தில் வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்குண்டான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வேறு வேறு விஷயங்கள் வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. அது என்னென்னு ரிவீல் பண்ணால் ஸ்கிரிப்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன் ஸோ அதுதான் நீங்கள் தியேட்டரில் பார்த்து தான் அதை என்ஜாய் பண்ணணும். ஆர்ஆர் வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ படம் ரிலீஸ் இந்த மந்த் என்னால் எல்லாம் கண்டினியூஸாக அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வேலண்டைன் டேக்கு சொல்லணும்னா என்னுடைய சைட்லேருந்து டெடிக்கேஷன் கொடுக்கணுன்னா ஓ மேலே ஒரு கண்ணு நீ தான் என் முறை பொண்ணு ஃப்ரம் ரஜினி முருகன் அது டெடிக்கேட் பண்ணலாம். நம்ம டைம்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அண்ட் ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இந்த போக்கே ராஜா ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படம் அடுத்த படத்துடைய ஆடியோவும் அண்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் பாருங்கள். ஆடியோ வந்து லீகலாக டவுன்லோட் பண்ணி கேளுங்கள். சாங்ஸ் அண்ட் இந்த ஃபிலிமை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.